அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த பதிவில் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித ஆல்ஃபா லாக்ட் ஆல்புமின். ஆல்ஃபா லாக்ட் ஆல்புமின் என்பது 123 அமினோ அமிலங்களையும் 4 டைசல்ஃபைடு இணைப்புகளையும் 14178 டால்டன் மூலக்கூறு எடையையும் கொண்ட ஒரு புரதமாகும். ஆல்ஃபா லாக்டமினில் எத்தனை அமினோ அமிலம் இருக்குது? 123. 1, 2, 3 ஞாபகம் வச்சுங்க. 123 அமினோ அமிலம் இருக்குது. எத்தனை டைசல்ஃபைட் பாண்ட் இருக்குது? 4 டைசல்ஃபைட் பாண்ட் இருக்குது. அதே மாதிரி அதனோட மூலக்கூறு எடை எவ்வளவு? 14178 மூலக்கூறு எடையும் கொண்டது. சரிங்களா? இது என்ன புரதமா, கார்போஹைட்ரேட்டா, கொழுப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது ஒரு புரதம். சரிங்களா? அமினோ அமிலம் வந்துருச்சு அப்படின்னாவே அது என்னது? புரதம். எத்தனை அமினோ அமிலம்? 123 அமினோ அமிலம். சரிங்களா? மனித தாய்ப்பாலில் உள்ள புரதங்களுள் 25% ஆல்பா லாக்ட் ஆல்புமின் ஆகும். இது பால் சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படுகிறது. லாக்ட் ஆல்புமின் கால்சியம் மற்றும் துத்தநாக அயனிகளுடன் இணைந்து பாக்டீரியங்களை கொல்லும் பண்பையும் கட்டி எதிர்ப்பு செயல்பாடுகளையும் கொண்டுள்ளது. சரிங்களா? இப்போ தாய்ப்பாலில் எத்தனை சதவீதம் லாக்ட் ஆல்புமின் உள்ளது? 25% லாக்ட் ஆல்புமின் உள்ளது. இது எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? பால் சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது எந்தெந்த அயனிகளுடன் இணைந்து செயலாற்றுகிறது? கால்சியம் மற்றும் துத்தநாக அயனிகளுடன் இணைந்து செயலாற்றுகிறது. இதனோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தா, எதற்கு எதிரானவை? பாக்டீரியங்களுக்கு எதிரானவை, கட்டி உருவாவதற்கு எதிரானவையாக செயல்படுகிறது. எவை? மனித லாக்ட் ஆல்புமின். மறுசேர்க்கை செய்யப்பட்ட மனித ஆல்ஃபா லாக்ட் ஆல்புமின் மரபணுவை ஜீனை கொண்டு பசுவின் மரபியல்பை மாற்றி அதன் விளைவாக பசும்பாலின் உணவு மதிப்பை அதிகரிக்க செய்ய முயற்சிக்கப்பட்டது. உடற்செல் உட்கரு மாற்றி பொருத்துதல் மூலமாக நலமான மரபியல்பு மாற்றப்பட்ட பசுக்கள் உருவாக்கப்பட்டன. இதனால் பசுவின் பாலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் பசுவோட மரபணுவை மாற்றம் செய்கிறது. இப்போது ஒரு இயந்திரத்துலேருந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது அப்படின்னா, ப்ராடக்டில் எந்த சேஞ்சும் பண்ணாமல் இயந்திரத்தில் ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றுற வேலை தான் வந்து இந்த மரபணு மாற்ற தொழில்நுட்பம் மூலமாக பசுவில் மரபணு மாற்றம் செஞ்சாச்சு. இப்போது அப்பசுவில் பாலில் 1 லிட்டருக்கு எவ்வளவு லாக்ட் ஆல்புமின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.55 கிராம் லாக்ட் ஆல்புமின் உற்பத்தி சாத்தியமாகிறது. இதே மாதிரி பசுமாட்டில் மட்டும் கிடையாது, மரபியல்பு மாற்றப்பட்ட வெள்ளாடுகள் உருவாக்கப்பட்டு அவற்றின் பாலையும் பரிசோதித்ததில் அதில் 1 மில்லி லிட்டருக்கு 0.1 முதல் 0.9 மில்லிகிராம் மனித ஆல்ஃபா லாக்ட் ஆல்புமின் இருப்பது கண்டறியப்பட்டது. சரிங்களா? இதில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்செல் உட்கரு மாற்றி பொருத்துதல் என்னும் தொழில்நுட்பத்தில் ஒரு உடற்செல்லையும் ஒரு அண்ட செல்லையும் கொண்டு ஒரு உயிருள்ள கரு உருவாக்கப்படுகிறது. ஒரு உடற்செல் உட்கரு மாற்றி பொருத்துதல் என்னும் தொழில்நுட்பத்தில் ஒரு உடற்செல்லையும் ஒரு அண்ட செல்லையும் கொண்டு ஒரு உயிருள்ள கரு உருவாக்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் தான் வந்து இந்த லாக்ட் ஆல்புமின் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகிறது. 1997 முதன் முதலில் ரோசி எனும் மரபியல்பு மாற்றப்பட்ட பசு உருவாக்கப்பட்டது. முதன் முதலாக மரபியல்பு மாற்றப்பட்ட பசுவின் பேர் என்ன? ரோசி. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1997 உருவாக்கப்பட்டது. இப்பசுவின் பால் மனித லாக்ட் ஆல்புமின் கொண்ட புரத செறிவு மிக்க பாலாக காணப்பட்டது. சாதாரண பசும்பாலை விட புரதம் செறிந்த 2.4 கிராம். 1 லிட்டருக்கு லாக்ட் ஆல்புமின் எவ்வளவு இருக்கு? 2.4 கிராம் இருக்கு. இப்பாலானது பச்சிளம் குழந்தைகளுக்கு ஏற்ற உணவூட்டம் மிக்க ஒரு சரிவிகித உணவாகும். சரிங்களா? இப்போது 1997 உருவாக்கப்பட்ட மரபியல்பு மாற்றப்பட்ட பசுவின் பேர் என்ன? ரோசி. இதில் என்ன அதிகமாக இருக்குது? லாக்ட் ஆல்புமின், மனித லாக்ட் ஆல்புமின் அதிகமாக இருக்குது. 1 லிட்டருக்கு எத்தனை கிராம் இருக்குது? 2.4 கிராம் இருக்குது. சரிங்களா?
இந்த பதிவில் மனித லாக்ட் ஆல்புமின் பற்றி பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.